கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கடந்த இரண்டு நாட்களாக ஒலிவ மரத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கேதுரு மரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 92:12. சங்கீதம் 92:12. நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவைப் போல் வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் பனையைப் போல செழித்து கேதுருவை போல வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லீபனோனில் உள்ள கேதுரு மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் அநேக இடங்களிலே கேதுரு இருந்தாலும், ஆனால் லீபனோனில் உள்ள கேதுருவை மிகவும் அது வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. லீபனோன் என்று சொன்னால் தேவனுடைய தோட்டம் என்று பொருள். தேவனுடைய தோட்டத்திலே அதிகமாக மரங்கள் இருந்தாலும் அதிலே ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் நாட்டுகிற ஒரு நல்ல விசேஷமான மரம்தான் இந்த கேதுரு மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேதுரு மரத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் உண்டு. அது என்ன என்று சொன்னால், நம்முடைய ஊர்களிலே நாம் பார்க்கிற அந்த பனை மரத்தின் இனத்தை சார்ந்ததுதான், இந்த பனை மரத்தின் வகையை சார்ந்ததுதான் இந்த கேதுரு மரம். மிகவும் உறுதியாக, நல்ல செழிப்பாக, எப்பொழுதும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிற ஒரு மரம்தான் இந்த கேதுரு மரம். தாவரவியல் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இது சைப்ரஸ் என்னும் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மரம் என்று சொல்லி அது சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, இந்த கேதுரு மரங்கள் எப்படி செழித்து வளரும் என்று சொன்னால், நாம் பனை மரத்தை பார்க்கும் பொழுது அதற்கு கிளைகள் கிடையாது, ஒரே நேர்கோட்டிலே வளரும். ஆனால் இந்த கேதுரு மரமானது பல கிளைகளோடு, நம்முடைய வழக்கத்தின்படி சொல்லுவோமானால் பல கொப்புகளோடு இருக்கும், கொம்புகளோடு இருக்கும். அதாவது பல கிளைகளை கொண்டதாக இந்த கேதுரு மரம் இருக்கும். பல கிளைகள் இருந்தாலும் இது உறுதியுள்ள ஒரு மரம், தேவன் விரும்புகிற ஒரு மரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கன்பான பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவருடைய சொந்த ஜனமாகிய நாம் ஓங்கி வளருகிற ஒரு கேதுருவை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கேதுருவுக்கு ஒப்பிட்டு தேவன் நம்மை காண்கிறார். இந்த கேதுரு மரத்தோடு கூட இன்னும் ஆண்டவர் நம்மை உருவகப்படுத்தி சொல்ல என்ன காரணம் என்று சொன்னால், அதற்கு 5 நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறது. வேதத்திலே சில இடங்களிலே அவருடைய ஜனமாகிய நம்மை இந்த கேதுருவுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களிலே கேதுருவுக்கு ஒப்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இந்த கேதுரு மரத்தின் 5 குணாதிசயங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 2:9 அதனுடைய 9 வசனத்திலும், 2 Kings 19:23 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கேதுரு மரம் மிகவும் உயரமான ஒரு மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என கண்பான பிள்ளைகளே, இது மிகவும் உயரமாக வளரக்கூடிய, மிகவும் உறுதியாக வளரக்கூடிய ஒரு நல்ல மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஆராதிக்கிற நாமும் உயர்ந்த நிலைமையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். உலகத்திலே எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் இந்த மரங்களுக்கெல்லாம் ராஜாவாக வேதத்திலே நாம் பார்க்கிறது இந்த கேதுரு மரத்தை தான். அப்படியானால் உலகத்திலே எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவரை ஆராதிக்கிற ஜனங்கள், அவருடைய சொந்த ஜனங்கள் கேதுருவை போல ஓங்கி வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஓங்கி வளருகிற விருட்சமாய் நாம் காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல் ராஜாவை தங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று வாஞ்சித்ததற்கு மிக முக்கியமாக 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, நாம் பார்க்கும் பொழுது அவர் சிவந்த மேனியும் மிகவும் அழகுள்ளவருமாய் இருந்தார். இன்னொன்று, நாம் பார்க்கும் பொழுது மிகவும் உயரமான கம்பீரமான தோற்றத்தோடு காணப்பட்டார். அதனால்தான் சவுலை அவர்கள் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, அப்படியானால் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் ஓங்கி வளர்கிற கேதுருவை போல இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கேதுரு உயரமான மரமாக இருக்கிறபடியால் இந்த கேதுருவோடு நம்மை உருவகப்படுத்தி இருக்கிறார். அன்பானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது உன்னத பாட்டு 5:10
பதினைந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த கேதுரு மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதுருக்களை போலவும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உன்னத பாட்டை பாடின சாலமன் சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவருடைய ரூபம் லீபனோனை போலவும் அதிலுள்ள கேதுருக்களை போலவும் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அது ஒரு சிறப்பான மரம், அது சிறப்பு வாய்ந்த மரம். எத்தனையோ கோடி தேவர்கள் இருந்தாலும் ஜீவனுள்ள உண்மையான பரிசுத்தமான ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் அவரை பார்க்கும் பொழுது அவருடைய ரூபம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரூபம் அது லீபனோனை போலவும் லீபனோனின் கேதுருவை போலவும் இருந்தது என்று சொல்லி உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அது ஒரு சிறப்பான மரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சிறப்பான ஒரு தெய்வம். அவரை போல ஒரு தெய்வம், அவரை போல ஒரு அன்பான தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை. அன்பானவர்களே, நம்மை நேசிக்கிற, நம்மளை காப்பாற்றுகிற, நம்மளை வழி நடத்துகிற ஒரு சிறப்பான தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் இவரை சிறப்பான ஒரு தெய்வம் என்று நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், உண்மையான ஒரு தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆம், என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, கேதுரு மரம் ஒரு சிறப்பான மரம் என்று சொல்லப்படுகிறது, மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த மரம். அந்த மரத்தை குறித்து பார்க்கும் பொழுது எல்லா மரங்களும், எத்தனையோ உலகத்திலே மரங்கள் இருந்தாலும் இந்த கேதுருவை மாத்திரம் தேவன் சிறப்பான ஒரு மரமாக காண்கிறார். வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் நாட்டின கேதுரு மரம் என்று அநேக இடத்திலே சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவன் வாஞ்சித்த, தேவன் நேசித்த மிகவும் அழகான சிறப்பான ஒரு மரம் என்று சொல்லி இந்த கேதுரு மரத்தை காண்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 104 அதனுடைய 16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அது தேவனுடைய மரம் என்று சொல்லி. சங்கீதம் 104 அதனுடைய 16 வசனத்திலே இது தேவனுடைய மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா மரங்களையும் படைத்தது நம்முடைய ஆண்டவர் தான். எல்லா மரங்களும் உண்டாக கடவது என்று சொல்லி வார்த்தைகளாலே உருவாக்கினவரும் சிருஷ்டித்தவரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனாலும் எல்லா மரத்தை விடவும் இந்த கேதுரு மரத்தை தேவனுடைய மரம் என்றும் அவருடைய விருட்சம் என்றும் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லி இருக்கிறார். அப்படியானால் இந்த கேதுரு மரமானது மிகவும் அழகான, தேவன் விரும்புகின்ற தேவனுடைய மரம் என்று சொல்லப்படுகிறது. கேதுருவுக்கு சிறப்பு அம்சம் என்ன? அது தேவனுடைய மரமாக இருந்தது. ஆம், என கண்பானவர்களே, ஒரு வீட்டிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் வீட்டில் இருக்கிற நமக்கும் விருந்தாளியாய் வருகிறவர்களுக்கும் அதிக வித்தியாசம் உண்டு. அதுபோலதான் எத்தனை மரங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய மரம் என்று சொல்லும் பொழுது அதற்கு வித்தியாசம் உண்டு, அதற்கு விலை மதிப்பு உண்டு. மிகவும் அழகான, நேர்த்தியான, மிகவும் அம்சமுள்ள ஒரு மரம் தான் தேவன் விரும்புகிற தேவனுடைய மரம் தான் கேதுரு மரம். அப்படியானால் அவருடைய சொந்த ஜனங்களாகிய நம்மை அவர் தேவனுடைய மரம் என்று சொல்லி காண்கிறார். அவருடைய பிள்ளைகள், அவர் அநேக பிள்ளைகளை இந்த உலகத்திலே நாட்டி இருந்தாலும், அநேக மரங்களை நாட்டி இருந்தாலும், எப்படி இந்த கேதுருவை தேவனுடைய மரம் என்று சொன்னாரோ அப்படியே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கேதுருக்கு சமமாக குறிப்பிட்டுள்ளார். அன்பானவர்களே, அப்படியானால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற தேவனுடைய மரமாகிய கேதுருக்கள் தான் நாம் ஒவ்வொருவரும். 4 நாம் பார்க்கும் பொழுது 2 Samuel 5 அதனுடைய 11 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். 2 Samuel 5 அதனுடைய 11 வசனம் சொல்லுகிறது, தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதை சந்திக்க போகும் பொழுது ஸ்தானாதிபதிகளையும் லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களையும் கல் தச்சரையும் தச்சர்களையும் அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் 4 நாம் பார்க்கும் பொழுது ராஜா, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு பரிசு கொடுப்பதற்கு இந்த கேதுருவை பயன்படுத்தினார் என்று சொல்லி இந்த 2 Samuel சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது ஒரு ராஜரீக மரம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 4 இது ஒரு ராஜரீக மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என கண்பான பிள்ளைகளே, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு பரிசு
கொடுக்கும்போது அவருக்கு தகுந்த தகுதியில் உள்ள பரிசை தான் கொடுப்பார். அவருடைய ஸ்டேட்டஸுக்கு அவருடைய தகுதிக்கு குறைவான ஒரு பொருளை அவர் கொடுக்க மாட்டார். அப்படியானால் அந்த நாட்களிலே மிகவும் மதிப்புள்ள ஒரு ராஜரீக பரிசாக ஒரு நல்ல ஒரு விலை மதிப்புள்ளதாக இந்த கேதுரு காணப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த ஈராம் என்று சொல்லுகிறதான தீருவின் ராஜா தாவீதை பார்க்க செல்லும் பொழுது இந்த கேதுருவை பரிசாக அளிக்கிறார். அன்பானவர்களே, ஆம், அப்படித்தான் நம்முடைய பிதாவாகிய நம்முடைய ராஜாவாகிய நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பரிசாக கொடுத்தார். அப்படிதான் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜாவாகிய பிதாவுக்கு நம்மை பரிசாக ஒப்பு கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவருக்காக தயார்படுத்தி இயேசு கிறிஸ்து என்னும் ராஜாவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆம், எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவிற்கு பரிசாக கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு மரம்தான், ஒரு ராஜரீக மரம்தான் இந்த கேதுரு. அதனால்தான் நம்மை அந்த கேதுருக்களாக கண்டு நம்முடைய திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரியேக தேவனானவர் அவர்கள் மாறி மாறி பிதா குமாரனுக்கும் குமாரன் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் குமாரனுக்கும் கேதுருவாகிய நம்மை பரிசாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, அப்படியானால் இந்த கேதுரு மிகவும் விலை மதிப்புள்ள ஒரு ராஜரீக மரம் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 92 அதனுடைய 12-15 நாம் பார்க்கும் பொழுது இந்த கேதுருவானது கனிதரும் மரம் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 92:12 நாம் பார்த்தோம், லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொல்லி. அதே அதிகாரத்திலே 15 நாம் பார்க்கும் பொழுது அந்த கேதுரு ஒரு கனிதரும் மரம் என்று சொல்லப்படுகிறது. ஆம், என கண்பான தெய்வ பிள்ளைகளே, அது எப்பொழுது கனிதரும் என்று சொல்லப்படுகிறது தெரியுமா? முதிர்ந்த வயதிலும் கனிதரும் கேதுரு என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பார்வையிலே நாம் பழையதாகி போவது இல்லை. எந்த வயதினராக இருந்தாலும் எப்படி ஒரு வயது முதிர்ந்த ஒரு மரமாக இருந்தாலும் கேதுரு மரமானது அது கனிதருகிற மரமாக இருக்கிறதோ அப்படியே கிறிஸ்துவுக்குள் நாம் எவ்வளவு பழையதாக இருந்தாலும் அவருடைய பார்வையிலே நாம் புதியதாகவே காணப்படுவோம். அன்பானவர்களே, ஆண்டவரை நாம் தரிசிக்க தரிசிக்க ஆண்டவரை நாம் நேசிக்க நேசிக்க அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது என்றைக்கும் அவருடைய பார்வையிலே நாம் புதியவர்களாக காணப்படுவோம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த கேதுரு மரமும் அப்படிதான். பார்ப்பதற்கு பல ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கேதுருவும் பார்ப்பதற்கு மிகவும் புதியது போல காட்சியளிக்குமாம். அதை பார்த்தால் பழைய மரம் என்றே சொல்ல முடியாதாம். அதனால்தான் நம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது சாலமன் எருசலேம் தேவாலயத்தை கட்டும் பொழுது அதனுடைய அத்தனை மர வேலைகளும் கேதுரு மரங்களால் கட்டப்பட்டுள்ளது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, தாவீது அவருக்காக ஒரு அரண்மனையை கட்டும் பொழுது அதிலுள்ள அத்தனை மர வேலைகளும் கேதுரு மரங்களால் பணியப்பட்டுள்ளது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஆம், என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு பழமையான மரமாய் இருந்தாலும் அதில் பார்ப்பதற்கு புதியதாகவே இருக்கும். அப்படிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் எவ்வளவு வயதினராய் இருந்தாலும் எத்தனை வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தாலும் அவருடைய பார்வையிலே அவருக்கு கனி தருகிற ஒரு மரங்களாய் அவருக்கு கனி தருகிற ஒரு உயர்குல திராட்சை செடிகளாய் நம்மை காண்கிறார். அன்பானவர்களே, அதனால்தான் இந்த கேதுரு மரத்தோடு கூட ஒப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொல்லி. ஹாலேலூயா! அப்படியானால் நம்முடைய தேவன் அவர் விரும்புகின்ற அவரால் நாட்டப்பட்ட அவருடைய மரமாகிய அவர் விரும்புகின்ற ஒரு சிறப்பான ஒரு மரமாய் ஒரு கனிதரும் ஒரு மரமாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, நம்மளே இருக்கிறதான எல்லா பழைய சுபாவங்களையும் எல்லா பழையவைகளையும் ஒழித்து போட்டு ஒரு புது சிருஷ்டியாய் அவருக்குள்ளே நாம் நிலைத்து நிற்கும் பொழுது அவருக்கு நேராய் நீதிமான்களாய் நாம் வாழுகிற பொழுது பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நாம் வாழுகிற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், நீதிமான் பனையை போல செழித்து கேது
கேதுருவை போல வளருவான் என்று சொல்லி, லீபனோனில் உள்ள கேதுரு அப்படியானால் தேவனுடைய தோட்டத்திலே வளருகிற ஒரு கேதுருவை போல நாம் ஓங்கி வளருவோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் அந்த கேதுருவை போல நாம் மாற வேண்டும். அதற்காக நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, அப்பா, அந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் நம்முடைய கேதுரு மரத்தை குறித்து தியானிக்க என் தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை பாவத்திலும் சாபத்திலும் இக்கட்டான நிலைமைகளிலும் ஆண்டவரே இரகசிய பாவங்களிலும் ஆண்டவரே விழுந்து கிடக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் உங்கள் கரத்தில் நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, பாவத்தை செய்ய தூண்டுகிறதான எல்லா இச்சையின் ஆவிகளை நசரேனாகி இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டிந்து ஜெயமட்டுகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சிலுவை நிழலிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நீரே ஆசீர்வதியும் வழிநடத்தும். அப்பா, ஒவ்வொரு ஜனங்களும் நீதிமான்களாய் லீபனோனில் உள்ள கேதுருவை போல ஓங்கி வளரத்தக்கதாய் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டவரே கஷ்டத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் புதுபலனை கொடுப்பீராக. ஆண்டவரே, என்றைக்கும் பழமையானாலும் புதிதாக தோற்றமளிக்கிற ஒரு கேதுருவை போல உம்முடைய நீதிமான்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய சமூகத்திலே நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த கேதுருவுக்கு உண்டான ஐந்து சிறப்பு குணங்களோடு நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவனங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி உங்கள் சமூகத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமையெல்லாம் நீரெடுத்துக்கொள்ளும். இவைகள் எல்லாவற்றையும் இரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கேதுரு மரங்களைப் போல ஓங்கி வளர செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே. காட் பிளெஸ் யூ.